சாக்ரட்டிஸ் எழுதுன ஒரு புத்தகத்தில் படித்தேன், எனக்கு ஒரே ஒரு விஷயம்தான் தெரியும், அது என்னென்னா எனக்கு எதுவுமே தெரியாதுங்கிறது அப்படின்னா. சாக்ரட்டிஸ் நிலைமையே அப்படின்னா சாதாரண சத்யராஜ் நிலைமை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். பொதுவாக ஒரு புத்தகம் வந்து அறிவை வளர்க்குன்னு சொல்லுவாங்க, எனக்கு ஒரு புத்தகம் வந்து அறிவை வளர்த்ததை விட செம்மையாக வருமானத்தை வளர்த்துது. அது யாருன்னா நம்ம தோழர் அஜயன் பாலா எழுதின வந்து மல்லன் பேண்டவனுடைய வாழ்க்கை வரலாறு தமிழ் எழுதியிருந்தார். 2008 ஒரு காலகட்டத்தில் நான் கதாநாயகனாக நடித்த படங்களை செம ஊற்று ஊற்றி இனிமேல் படம் இல்லைங்கிற நிலைமைக்கு வந்துட்டேன். அப்புறம் எல்லா மனுஷனுக்கும் ஒரு ஈகோ இருக்குமில்ல, போனால் நடித்த வரைக்கும் போதும், நடித்தா ஹீரோவாக தான் நடிக்கிறது, இனிமேல் போய் ஒரு ஹீரோக்கோ ஹீரோயினுக்கோ அப்பாவாக நடிக்கிறது, அப்புறம் வில்லனாக நடித்து அடி வாங்குறதெல்லாம் இனிமேல் பத்தாது, தேவையான அளவு சம்பாதிச்சோம் போங்கடான்னு சொல்லிட்டு எனக்கு அங்கே கோயம்புத்தூர் பக்கத்தில் வண்டிச்சோரைங்கிற ஒரு கிராமத்தில் ஒரு வீடு இருக்குது, அங்கே போய் உட்காந்துட்டேன். ஒரு மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு, போர் அடிக்குது, என்னடா பண்ணுறேன்னு பார்த்தா அப்புறம் தெலுங்கு படத்தில் நடிக்கிற கூப்பிடுறாங்க. எனக்கு என்ன பிரச்சனைனா அந்த வசனத்தை வந்து மனப்பாடம் பண்ணி எனக்கு பேச தெரியாது. அது காரணம் என்னுடைய தோழர் மணிவண்ணன் தான், நண்பர் தான். எல்லோரும் வந்து எழுதுனதை எடுப்பாங்க, மணிவண்ணன் சார் ஷூட்டிங் வரல பேப்பர் வெள்ளையாக வரும், எடுத்ததே எழுதிக்குவாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். நீங்கள்லாம் வந்து எழுதிட்டு வந்து எடுப்பீங்க இல்லையா, அவர் வந்து எடுத்தத சாயந்தரம் உட்காந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் எழுதுவார். இப்படி ஒரு கேட்டகரி. ஒரு 7 பக்கத்து வசனத்தை வந்து என்கிட்ட வந்து தம்ம பற்ற வச்சுட்டு இது வந்து கொஞ்சம் நீங்கள் கரெக்ட் பண்ணி பேசிடுங்க. நம்ம இப்படி வளர்ந்தாலும் இப்போ இது மொழி தெரியாமல் போய் எப்படி நடிக்க முடியும்? நமக்கு வேறு மொழி வந்து சுட்டு போட்டாலும் வரதில்லை. அது சில பேருக்கு அந்த என்ன சொல்லுவாங்க, இந்த அமீர் கான் படம் ஒன்று ஒரு குழந்தை நடிச்சது டிஸ்லெக்சியாவா அது என்னது, அதுக்கு எதுவும் அது சம்திங் நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு இருக்கு பேர் இருக்கு, அந்த வேறு மொழி ஈஸியாக பேச வரதில்லை. அதுதான் எனக்கு அதே பிரச்சனை. நான் வந்து பிஎஸ்சி பாட்டு இருந்தாலும் கூட எனக்கு இங்கிலீஷில் சரியாக பேச வராது. அதுக்கு நான் ஒரு விஷயம் வச்சுட்டேன், டாம் குரூஸுக்கு தமிழ் தெரியுமா, அது மாதிரி எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. இல்லை உண்மையாக தாங்க, இல்லை இது வந்து ஏதோ விளையாட்டாக சொல்கிற மாதிரிக்கு உண்மையாக தான், எனக்கு என் தாய்மொழி தெரியும் அவ்வளோதான், அவருக்கு அவருடைய தாய்மொழி தெரியும். அத்தியாவசியம் கருதி எந்த மொழி வேணாலும் கற்றுக்கலாம் இல்லையா, அத்தியாவசியம் இருந்தால் கண்டிப்பாக கற்றுக்கலாம். இப்போ வந்து அத்தியாவசியம் இல்லாமல் நம்ம ஹிந்தி சமஸ்கிருதம் எல்லாம் கற்றுக்கணும் தேவையே இல்லை. என் பொழப்பு ஜப்பானில் இருந்தால் ஜப்பான் மொழியை நீ வேண்டானாலும் நான் கற்றுக்குவேன், என் பொழப்பு கேரளாவில் நடந்தால் நீ வேண்டானாலும் நான் மலையாளம் கற்றுக்குவேன், அதுதான் உண்மை. இது நீ இந்த ஹிந்தியை கற்றுக்கிட்டாகணும், சமஸ்கிருதத்தை கற்றுக்கிட்டாகணும், சரி எனக்கு சரி சமஸ்கிருதம் தான் கற்றுக்கலாமான்னு ஒரு ஆர்வம் வந்தது. அப்புறம் யாருமே மனுஷனுங்களுக்கு தெரியாதாம்மா அந்த மொழி. இப்போ நான் அதை கற்றுக்கிட்டு வெற்றிமாறன் பேசுறதா, ராம்கிட்ட பேசுறதா, இல்லை ராஜமௌலி கிட்ட பேசுறதா, யாருக்கிட்டையுமே மம்முட்டி கிட்ட பேசுவேன், மோகன்லால் கிட்ட பேசுவேன்னா ஐயா அங்கே போய் சிலை கிட்ட பேசுனா அது அங்கேருந்து ரிப்ளையும் வராது.